சிறுகளின் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம மே மாதம் 2வது வாரத்தோட நடப்பு நிகழ்வுகளை பார்ப்போம். முதல் கேள்வி, தரமற்ற உணவு சம்பந்தமாக புகார் தெரிவிக்க தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலியின் பெயர் என்ன? அதாவது தமிழ்நாடு அரசு வந்து தரமற்ற உணவு புகார்களுக்கு ஒரு புதிய செயலியையும் இணையதளத்தையும் தொடங்கியிருக்காங்க. அந்த செயலியின் பெயர் என்னன்னா டிஎன் ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப். மற்றும் அந்த இணையதளத்தோட பெயர் பார்த்தோன்னா foodsafety.dn.government.in. இந்த இணையதளம் மற்றும் செயலியின் வழியாக தரமற்ற உணவு புகார்கள் அளிக்கும் போது விரைவாக அவர்கள் சேரும், அதற்கான நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்படும் அப்படின்னு கூறியிருக்காங்க. அடுத்த கேள்வி, முதலமைச்சர் கோப்பை 2023க்கான சின்னம் யாது? அந்த சின்னம் பார்த்தோன்னா வீரன் சின்னம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட கூட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த சாம்பியன்ஸ் அறக்கட்டளை எதுக்காகனா கார்ப்பரேட் மற்றும் தனிப்பட்ட நபர்களிடமிருந்தும் நன்கொடைகள் வாங்கி விளையாட்டு மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, எந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக உணவு டெலிவரி நிறுவனங்கள் மூலம் மக்களுக்கு மரக்கற்றுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பசுமை தமிழகம். ஏற்கனவே பசுமை தமிழகம் திட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது. அதாவது தேசிய வனக்கொள்கையின்படி 33%, அதாவது மொத்த மாநில பரப்பளவில் 33% வந்து காடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்மள்கிட்ட குறைவாக இருக்கிறதுனால அதை அதிகப்படுத்தும் விதமாக பசுமை தமிழகம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இதன் ஒரு பகுதியாக தான் உணவு டெலிவரி மூலம் மரக்கன்றுகள், அதாவது பிறந்தநாள் விழா, திருமண விழாக்களுக்கு இதன் மூலம் வந்து பரிசளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளார்கள். அடுத்து, உலக தலசீமியா தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மே 8ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருள் பார்த்தோம்னா விழிப்புடன் இருங்கள், பகிரவும் அக்கறை, தலசீமியா பராமரிப்பு இடைவெளியை குறைக்க, கல்வியை வலுப்படுத்துதல். ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா பி அவேர், ஷேர், கேர், ஸ்ட்ரென்தனிங் எஜுகேஷன் டு பிரிட்ஜ் த தலசீமியா கேர் கேப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி பார்த்தோம்னா உலக செஞ்சிலுவை தினம் வேர்ல்டு ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரஷன் ரே என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மே 8ஆம் தேதி தான் அனுசரிக்கப்படுகிறது. அதோட கருப்பொருள் பார்த்தோன்னா நாம் செய்யும் அனைத்தும் உளம் சார்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. ஆங்கிலத்தில் எவ்ரிதிங் வி டூ ஹம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, உலக செவிலியர்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மே 12ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் பார்த்தோம்னா அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர். உலகெங்கிலும் உள்ள மக்களின் நல்வாழ்க்கையிலும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதிலும் செவிலியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினத்தை நினைவுகூறும் வகையிலையும் செவிலியர்களை கௌரவிக்கும் வகையிலையும் இந்த தினம் கொண்டாடப்படுது. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலுங்கிறவங்க ஒரு புள்ளியியல் நிபுணர், சமூக சீர்திருத்தவாதி, மேலும் போரின் போது செவிலியராகவும் பணியாற்றியிருக்காங்க. நவீன நர்சிங் துறையின் நிறுவனராகவும் அவர் கருதப்படுகிறார். அவரை கை விளக்கேந்திய காரிகை அப்படிங்கிற புனைப்பெயராலும் அழைக்கப்படுறாங்க. அடுத்த கேள்வி, கர்நாடக மாநிலத்தில் உள்ள சட்டசபை தொகுதிகளின் எண்ணிக்கை. இந்த கேள்வியாக இங்கே இடம்பெறுதுன்னா சட்டசபை தேர்தல்கள் இப்போ சமீபத்தில் நடந்துருந்துச்சுன்னா அதை பற்றிய கேள்விகளும் டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாளில் இடம்பெறும். அதன்படி கர்நாடக மாநிலத்தில் 224 தொகுதிகள் உள்ளது. மற்றும் கர்நாடக மாநில சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகளின் சதவீதம் அப்படிங்கிற சதவீதம் முதற்கொண்டு ஒரு கேள்வியில் கேட்டிருக்காங்க முந்தைய வினாத்தாளில். கர்நாடக மாநிலத்தில் எத்தனை சதவீதம் வாக்கு பதிவாகிருக்குன்னா 72.67% வாக்குகள் பதிவாகியிருக்கு. அடுத்த கேள்வி, பிங்க் எலெக்ஷன் பூத் நடவடிக்கையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிங்க் எலெக்ஷன் பூத் எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா இது வந்து 2015 பீகார் சட்டசபை தேர்தலில் முதன்முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அப்போதைய தேர்தல் ஆணையராக இருந்தவர் நஜீம் ஜைதி அவர்கள் இது வந்து பெண்களிடையே வாக்களிப்பதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் கர்நாடக தேர்தலில் 2016 சட்டசபை தேர்தலில் பயன்படுத்தியிருந்தாங்க. இதே திட்டத்தை 2023 கர்நாடக சட்டசபை தேர்தலையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு வந்து சஹி அப்படிங்கிற பெயர் சுற்றியிருந்தாங்க. சஹி அப்படின்னா பெண் தோழி அப்படின்னு பொருள்படும். அடுத்த கேள்வி, G7 சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பானில் நடைபெற்றுச்சு. G7 இந்தியா ஒரு உறுப்பினரான்னு கேட்டாங்கன்னா உறுப்பினர் கிடையாது, பார்வை உறுப்பினராக இருக்காங்க. G7 யார் யார் இருக்காங்கன்னா ஜெர்மனி, அமெரிக்கா, யூகே, ஜப்பான், இட்டலி, கனடா, ஃப்ரான்ஸ்.
இந்த G7 சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்திய மருத்துவத்துறை அமைச்சர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதனால் அந்த கேள்வி இங்கே இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக ரோபோட்டிக்ஸ் கட்டமைப்பு, அதாவது ஸ்டேட் ரோபோட்டிக்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, தெலுங்கானா மாநிலம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸ்டேட் ரோபோட்டிக்ஸ் ஃப்ரேம் ஒர்க். இது எதற்காகனா, ரோபோட்டிக்ஸ் பயன்பாடு அதிகரிப்பதற்காகவும் அது பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதற்காகவும் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவிலே முதன்முறையாக தெலுங்கானா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி, சமீபத்தில் அதாவது மே 2023 இந்திய கப்பல் படையால் ஓய்வளிக்கப்பட்ட கப்பலின் பெயர் என்ன? இந்திய கடற்படையால் மிக பழமையான கப்பலான INS மகருங்கிற கப்பல் வந்து ஓய்வளிச்சிருக்காங்க. இது 36 ஆண்டுகள் தேசத்திற்கு சேவையளித்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2018 இதனை வந்து பயிற்சி கப்பலாக மாற்றப்பட்டு கொச்சியில் உள்ள முதல் பயிற்சி படையில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கடந்த பிப்ரவரி 16 இந்திய மருத்துவ சங்கத்துடன் இணைந்து இரத்த தான முகாம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் இந்த கப்பல் முக்கிய பங்கு வகிச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து தான் இந்த INS மகர் அப்படிங்கிற கப்பலுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, வங்கக்கடலில் உருவாகி வங்கதேசம் மியான்மர் இடையே கரையை கடந்த புயலின் பெயர் என்ன? அதாவது மே 2023 இது வந்து எங்கே கரையை கடந்துச்சுன்னா, வங்கதேசம் மியான்மருக்கு இடையே கரையை கடந்துச்சு. இந்த புயலோட பெயர் பார்த்தோன்னா மோக்கா. இந்த புயல் வந்து மே 14 கரையை கடந்தது. தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் இடையே கரையை கடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து வங்கக்கடலில் உருவாகிறதுக்கு பெயர்கள் வைக்கப்படும். இந்த இதுக்கான பெயர் மோக்காங்கிற பெயரை வந்து யேமன் நாடு சூட்டினாங்க. இந்த இதோட பொருளை பார்த்தோம்னா துறைமுகத்தின் பெயர், அதாவது யேமன் நாட்டில் உள்ள புகழ்பெற்ற துறைமுகத்தின் பெயர். இதன் முதற்கொண்டு முந்தைய கேள்வித்தாளெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, சமுத்திர சக்தி 2023 எந்த இரு நாடுகளிடையே நடைபெறும் கடல் சார்ந்த போர் பயிற்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்தியா மற்றும் இந்தோனேசியா இடையே நடைபெறும் கடல் சார்ந்த போர் பயிற்சி. ஓகே, அடுத்த கேள்வி எதுன்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் முதல் கடலுக்கடியில் சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது? இது வந்து மும்பையில் அமைக்கப்பட்டு வருது. இது வந்து 2.07 கிலோமீட்டர் லாங் மற்றும் 12,721 கோடி செலவில் இது வந்து அமைக்கப்பட்டு வருது. இது எங்கே அமைக்கப்படுதுன்னா, மும்பையில் மும்பை கோஸ்டல் ரோட் ப்ராஜெக்ட், அதாவது MCRP அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இது அமைக்கப்பட்டு வருது. இது வந்து போக்குவரத்து பயண நேரத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, உலக தடகள தினம் 2023 என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 7 அனுசரிக்கப்படுகிறது. இதே மாதிரி தேசிய ஈட்டி எறிதல் தினம்னு ஒன்று வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்தியாவில் 2021, அதாவது நீரஜ் சோப்ரா அவர்கள் ஒலிம்பிக்கில் முதல் தடகளம் சார்ந்த தங்கப்பதக்கம் வென்றதை நிறைவு கூறும் வகையில் இந்திய தடகள கூட்டமைப்பு மற்றும் அதன் தொடர்புடைய பிரிவுகள் வந்து நாடு முழுவதும் தேசிய ஈட்டி எறிதல் தினம் கொண்டாட 7 முடிவு பண்ணியிருந்தாங்க. அதன்படி தான் வந்து 2021 கொண்டாடப்பட்டு வருகிறது. 7 டோக்கியோவில் நீரஜ் சோப்ரா அவர்கள் 87.58 மீட்டர் தூரம் எறிந்து ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பாக முதல் தடகள பதக்கத்தை பெற்றார். அதை நினைவு கூறும் வகையில் தேசிய ஈட்டி எறிதல் தினம் வந்து 7 கொண்டாடப்படுகிறது. இது உலக தடகள தினம் மே 7 கொண்டாடப்படுகிறது. அடுத்த கேள்வி, புதிய போர்க்கள கண்காணிப்பு அமைப்பு, அதாவது பேட்டில் ஃபீல்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம் BSS எந்த திட்டத்தின் கீழ் இந்திய அரசு கட்டமைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் சஞ்சய் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இதை கட்டமைக்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே வந்து 1000 சென்சார்களை ஒருங்கிணைத்து இது அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தளபதிகள் மற்றும் ஊழியர்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த கண்காணிப்பு படத்தை வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்த கண்காணிப்பு படத்தை இராணுவத்திற்கு வழங்குவதற்காக இந்த சஞ்சய் திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதன்படி தான் இந்த புதிய போர்க்கள கண்காணிப்பு அமைப்பு தயார் செய்யப்பட்டு வருகிறது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் பாட் டாக்ஸி, அதாவது போக்குவரத்து அமைப்பு எங்கு நிறுவப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசத்தில் நிறுவப்பட்டு வராங்க. இது இந்தியாவிலே முதன்முறையாக உத்தரப்பிரதேசத்தில் நிறுவப்பட்டு வருகிறது. இது எங்கன்னா, நொய்டா சர்வதேச விமான நிலையம் மற்றும் பிலிம் சிட்டி இடையே பாட்டாக்ஸி இணைக்கிறதுக்காக திட்டம் அமைக்கப்பட்டு வருகிறது. இது வந்து 2024 இப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட காஸ்ட்டு பார்த்தோம்னா 810 கோடி. ஓகேவா, இது வந்து எதற்காகனா, பாட்டாக்சி வந்து மின்சாரத்தில் இயக்கப்படுகிறது மற்றும் புதைபடிவ எரிபொருட்களுக்கு பதிலாக மின்சாரத்தை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தாக இது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி தான் இந்தியாவிலே முதன்முறையாக உத்தரப்பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது இதற்கான போக்குவரத்து தடம்.
நன்றி.